அறுபது யோஜனை உயரம் உள்ளதது போல விஸ்தாரமாக உள்ள பல கிளைகளுடனே வடவிரேக்ஷ தடியில் வந்து இறங்கின பிரம்மபுத்ரா வடவிரேக்ஷ தடியில் வந்து இறங்கின பிரம்மபுத்ரா இலை கொம்பு முதலாக எல்லா இடங்களிலும் வாழகில்யாழ் வந்து நிறைந்து இருக்கின்றாள் சூரிய வெளிச்சம் புக மறுக்கும் மடத்தியான விரக்ஷம் மேவிய வாயுவினால் அசைந்தாடிடவே மனமகிழ்ந்து சந்தோஷமாய் ஸ்நான ஜப தபங்கள் செய்வதற்கு தீர்த்தமில்லையே என்று வருத்தமுற்றாரவரும் ஞான திருஷ்டியார் அறிந்து நாரதரும் இதற்கு வழி செய்ய வேணும் என்று ஷீரசமுத்திரத்தில் பள்ளி கொண்ட ஸ்ரீரங்க நாதரிடம் உரைத்தார் பிரம்மபுத்திரர் ஒன்பது பேர் பூமிதனில் வந்து தபம் இருக்கால் ஜலபானம் இல்லாமலே அமர்ந்து தவித்திருடும் பக்தர்கள் தீர்த்த கட்டம் அமைப்பீர் சதுர்பூஜம் தன் தரித்திருக்கும் சக்கரத்தை அவரும் சடுதியிலே பூலோகம் செல்ல ஆணையிட்டார் சடுதியிலே பூலோகம் செல்ல ஆணையிட்டார்